வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். நேத்து நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் ரூட்ஸ் தமிழ் சேனலை சேர்ந்த கரிகாலன் அவர்களை அவர் கேள்வி கேட்டாருங்கிற காரணத்தினாலேயே ரொம்ப அடாவடியாக மிரட்டும் துணியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடியாக மாதிரி அவரை மிரட்டினது, என்னுடைய பிரஸ் மீட்டிங் நீ வராத அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சியாக பேசியது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஐயன் கார்த்திகிடம் கேட்கறதுக்கு முன்னாடி, ஐயன் கார்த்திக் கிட்ட வேறு சில பல கேள்விகள் இருக்கு, அதை கேட்டு நான் அதுக்கப்புறம் உள்ள போலான்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயன். வணக்கம் மேடம். இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, ஒரு ஊடகவியலாளரா அவர் கேள்வி கேட்கறது அவருடைய வேலை, அவருடைய பணி. இதுக்கு முன்னாடி நிறைய பர்னிச்சரை வந்து கரிகாலன் வந்து அவருடைய கேள்விகளால் அதை வந்து சில்லு சில்லா உடச்சு போட்டிருக்காப்ல. அது கேள்விகளை, நியாயமான கேள்விகளா முன் வைக்கிறாப்ல. பர்சனலா எதுவும் கேட்டாப்லையா அல்லது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்ல எதுவும் கேட்டாப்லையா அப்படின்னாக்கா அது இல்ல, நியாயமாக கேட்கப்பட்ட கேள்விகள். அதற்கு சீமானுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நேத்து நடந்த சன் டிவில நடந்த, சன் நியூஸ்ல நடந்த ஒரு விவாதம், அதுல நீங்க இடும்பாவனம் கார்த்திக் எல்லாம் பங்கெடுத்தீங்க. அதுல கடைசியில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரத்தை வந்து இடும்பாவனம் கார்த்திக் நான் அதை தாரவாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அங்கிட்டு தாரவாத்தீங்க. எனக்கு இப்படி ஒரு சர்ச்சை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, சீமானால் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அவரு சுத்தமா ஜனநாயகம் கருத்துரிமை, அதாவது பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் அந்த கருத்துரிமை, அவருடைய கருத்துரிமை பாதுகாக்கப்படணும், அவரை கை செய்யாதீங்க அப்படின்னு போறவரு. மற்ற யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தலையிடுவதே இல்லை, கண்டுக்காத மாதிரி ஒதுங்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை மட்டும் அவரை பேக்கப் பண்ணுகிற ஒரு கௌஷிக்காக அவர் அங்க போய் நிக்கிறாரு. இப்படியாப்பட்ட கட்சியில இருந்து இப்படி அண்ணன் வந்து தவறாக செயல்படுறாருங்கிற போது அந்த கட்சியில உள்ளவங்க கண்டிக்கணும், அல்லது அதை மறுத்தாவது பேசணும். அதை கூட செய்யாத இடும்பாவனம் கார்த்தி, அப்ப சீமான் என்ன செய்தாலும் தலையாட்டுகிற முட்டுக் கொடுக்குற ஒரு நபரா தான் இடும்பாவனம் கார்த்தியும் அதுல செயல்படுறாரு, பயணிக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க ஜனநாயக முறையில அவருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வெளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த நேரத்துல எனக்கு பார்க்க தோணல. இடும்பாவனம் கார்த்தி பேசினாப்ல அதுல எனக்கும் முரண்பட்ட கருத்துக்களா இருந்துச்சு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள மனுஷபுத்திரன் அவர்கள் இருந்தாரு, அவரு அவரை பேச விடல, கொஞ்சம் திரும்ப திரும்ப, அதாவது அவருடைய கருத்தை அவர் பதிவு செஞ்சதுக்கு பிறகு அவர் பதில் சொல்லியிருந்தா, அல்லது கொஞ்சம் கோபமாகவோ காத்திரமாக கூட பதில் சொல்லியிருந்தா அது வேற. டோட்டலாகவே அவரை ஒரு 80% அவர் பேசவே இல்லை. அதனால வந்து கடைசியிலையும் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணாப்புல இவர் வந்து பேச விடலை. எனக்கு அது அன்ஃபேராக தோணுச்சு, அவரை பேசட்டும் அப்படின்னு நினச்சேன். எல்லா கருத்துக்களும் வர்றதுல நமக்கு சிக்கல் கிடையாதுல, அந்த கருத்தை பதிவு செஞ்சதுக்கு பிறகு அழகா பதில் சொல்ல முடியும், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை செய்யலாம். அந்த வகையில் அது அதான கருத்து சுதந்திரம், நீங்க வந்து யாரா இருந்தாலும் அவர் பேசுறதுக்கான ஒரு முழுமையான ஸ்பேஸ் உருவாகணும். அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த கருத்து வர்றதுல நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த கருத்தை நம்ம உடன்படுறோமா இல்லையான்றதை தாண்டி ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு, அதை அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்றாரு, ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவருக்கு கோபம் வந்துடுது. கருத்து எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத தாண்டி அந்த கருத்துரிமைக்காக நான் போராடுவேன் அப்படின்ற வார்த்தைய சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச வகையில நான் வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதியானா எனக்கு தெரியல, எனக்கு நேரத்தில் நடந்தது அன்ஃபேரா தெரிஞ்சிச்சு. அதுக்கு அவருடைய நேரத்தை கொடுக்கறதுங்கிறது சரியா இருக்குன்னு தோணுச்சு. அந்த ஒரு நிமிஷத்துலயாவது அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அதனால வந்து இன்னொன்னு என்னுடைய பார்வை என்னன்னா, ஒரு கட்சியை வந்து நம்ம பேச போற அந்த சில நிமிடங்கள்னால வீழ்ந்துருப்போதில்ல, திமுக ஆட்சியை கலைச்சிடப்படுறாங்களா, திமுகங்கிற கட்சியை வரைபடத்துல இருந்து நீக்க போறாங்களா, அதெல்லாம் கிடையாது. அவர் பேசினா பேசட்டும், அதுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை பேச விடாம சார் பண்ணிருக்க வேண்டியது இல்லை. நான் அவர்கிட்டயே அதைத்தான் சொன்னேன், இல்ல சார் அவர் நீங்க பேச விட்டுருக்கலாம் அப்படின்ற கருத்தை தான் நான் சொன்னேன். எனக்கு அப்படி தோணுச்சு, அதை நான் செஞ்சேன். ஓகே, எனக்கு இதுல திரும்பவும் சீமானுடைய மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இதுல எனக்கு இன்னொரு ஒரு உட்கேள்வி இருக்கு. என்ன, இந்த கருத்துரிமை அப்படின்ற ஒரு விஷயம், நீங்களும் அவருடைய கருத்து மறுக்கப்படுது, அதனால அந்த எனக்கு எடுத்த டிவிஷன் அவர் கொடுத்தா அவருடைய கருத்தும் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப கருத்துரிமை கருத்துனாக்க என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதாவது அவர் ஒரு உண்மையை சொல்ல வராரு, அல்லது மக்கள் பக்கம் நின்று பேச வராரு, அந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அவருடைய அந்த கருத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கு. ஆனா வேண்டுமென்றே மக்களை குழப்புகிற வகையில, மக்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராத வகையில, மக்களை முட்டாளாக்குகிற வகையில ஒருத்தர் வந்து ஒரு பொய்யான வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் அவரும் அந்த வேலையை நிறைய பார்த்திருக்காரு, அந்த வதந்தியை பரப்புறது அல்லது மக்களை குழப்புகிற வேலையை அவரும் தனிப்பட்ட முறையில் நிறைய பார்த்திருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நபருடைய அந்த கருத்தும் பதிவு செய்யப்படணும், அவரோட அதை வந்து கருத்துரிமைங்கிறதே நான் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அதை இதனால மக்களுக்கு யார் பேசுறது யார் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண முடியாதுல. நீங்க வந்து ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ், அந்த கட்சிக்கு வந்து சில லட்சம் வாக்குகள் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கு,
அதை சொல்லிட்டு நம்ம பதில் சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. முனிசிபுத்திரன் அவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது வந்து அங்க நானே கூட நான் பதில் சொல்லுகிறேன். ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் பேசினாரு, ஸ்டெர்லைட் விவகாரத்தை ஒட்டி ஒரு விஷயம் பேசினாரு. நேற்று பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டெர்லைட்ல வந்து திமுக தொடர்ந்து எதிர்த்து போராடியது, ஸ்டெர்லைட் வேணான்ற இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனா வந்து ஸ்டெர்லைட்டுக்கான அந்த அருணாஜெயதீசன் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கல, அவங்க வந்து கிரிமினல் நடவடிக்கை அந்த போலீஸ்காரர்கள் மேல எடுக்கல, மிச்ச நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு. அது கரெக்டு தான், திமுக அரசு வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் அந்த போலீஸ்காரர்கள் மேல எடுத்துருக்கணும், அதுதான் நம்மளுடைய இதுவும். ஏன்னா அருணாஜெயதீசன் அறிக்கை ரொம்ப பர்ஃபெக்டா இருந்த ஒரு அறிக்கை, ரொம்ப திட்டமிட்டு இதை செய்து விட்டார்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்திருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ ரொம்ப வன்கொண்மையாக அது நடந்திருக்கு, எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது போலீஸ்காரர்களை தாண்டி நிறைய ஆட்களுக்கும் அந்த கேள்வியை நகர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான அறிக்கையை அதை செஞ்சிருக்கணும். அதை பண்ணாம வெறும் துறை ரீதியான நடவடிக்கையோட நிறுத்துறதோ அல்லது வந்து அதை காலதாமதப்படுத்துறதோ வந்து பொருந்தாதுங்கிறதுல எனக்கும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி போலீஸ்காரர்கள் தெரியாமத்தான் சுட்டுட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவரே அருணாஜெயதீசன் அறிக்கை தவறானது அப்படின்னு சொன்னார். இது யாருக்கு எதிராக இருக்குன்னா 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த மக்களுக்கு எதிராக, அதற்காக போராடி நிறைய பேர் கைகாலெலாம் அடிபட்டு கால் முடிஞ்சு கை முடிஞ்ச ஆளுங்கெல்லாம் நமக்கு தெரியாது, மாற்றுத்திறனாளியாக மாறினவர்களாக இருக்காங்கன்னு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், அதுக்கு பிறகு மாற்றுத்திறனாளியாக மாறின தம்பியெல்லாம் இருக்காங்க. அப்போ சும்மா போராட்டத்துக்கு போய் எந்த காரணமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வு இழந்த எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்காக பேசாமல் எங்கள் போலீஸ்காரர்கள் தெரியாமல் சுட்டாங்க. எனக்கு தெரில, தெரியாமல் டீ குடிக்கலாம், இல்லை டீயை வந்து கீழே ஊற்றலாம், என் சட்டமே இல்லை டீயை ஊற்றிட்டான்னா ஐயோ தெரியாமல் டீ ஊற்றிட்டான்னு சொல்லலாம், சுடுறதெல்லாம் தெரியாமல் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு நபர் இருக்காரு, அந்த நபருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சீமான் அவர்கள் முடிவெடுக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா அவருடைய போட்டி, அவர் வந்து நாளைக்கு வந்து எலெக்ஷன் நினைக்கிறாருன்னா அவருக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுப்போம், அவருக்காக நானே பிரச்சாரத்துக்கு போவேன்றாரு. இது வந்து கருத்துரிமையின் அளவில் அல்ல, அவர் தன் கருத்தை பதிவு செய்யறதுல வந்து வர்றது வேற, ஆனா அந்த கருத்துக்கு நான் ஆதரவாக வர்றதுங்கிறது வேற. அப்பா நேத்தா இடுமோனம் கார்த்தி அவர்கள் பேசினாத அவருக்கான அந்த கருத்துரிமைங்கிறது முக்கியம், அவர் பேசட்டும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு. ஆனா அவர் பேசுறதெல்லாம் சரி, நான் சொல்றது வேற. நாளை இடுமோனம் கார்த்தி நின்னாருன்னா நான் போய் அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றதும், இடுமோனம் கார்த்தியை பேச விடுங்கன்னு சொல்றதும் ஒண்ணு இல்லை. இடுமோனம் கார்த்தியுடைய கருத்தும் பதிவு செய்யணும், அவருக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அவர் வந்து இஸ்லாமிய சிறைவாசியரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாரு, எனக்கும் தெரியல, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டும். அதனால வர்ற ரியாக்ஷன் வந்து கவர்மெண்ட் சைடில் தப்பு இருக்குன்னா அது கவர்மெண்ட் மாத்திக்கலாம், அல்லது வந்து அதை சரிப்படுத்துவதற்கான ஒரு இடம் வரலாம், அது ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்படின்ற இடத்துல பதிவு செய்யட்டும்ன்றது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவர் வந்து நாடு சுபீட்சமாயிரும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவருடைய எல்லா கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் போலீஸ்காரர்கள் தெரியாம தான் சுட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடிக்கு முட்டும் போது அந்த முட்டும் நபருக்கு ஆதரவாகணும்னா நீங்க எடுக்கிற நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடா இருக்கும்ல. அந்த தொகுதியில உங்க தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து நியாயமாக தமிழ் தேசியத்தை புரிந்து கொண்டு அதற்காக வேலை செய்கிற தம்பியா இருப்பார்ல, அவர் ஸ்டெர்லைட் விவகாரத்துல 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டது அப்படின்றது வந்து மோசமானது, அதில் இருக்கிற போலீஸ்காரர்கள் எல்லாம் தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்கள், அதை நகர்த்த வேண்டியது இருக்கு அப்படின்னுங்கிற ஒரு கருத்தோட இருப்பார்ல ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு போக வேண்டிய சீட்டை நீங்க ஒரு கட்சியை வெறுப்பீர்கள் என்பதற்காக வன்கொண்மையாக நாங்க அந்த இடத்துக்கு நகர்வோம் சொல்றது ஒண்ணு இல்லைல, அதைத்தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அதுல வந்து கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லைங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. நீங்க ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்றீங்க, 13 பேர் சுட்டுக்கொள்ள நியாயம் எடுன்றீங்க, 13 பேர் சுட்டுக்கொள்ளது வந்து தெரியாம சுட்டுட்டாங்க, அருணாஜெயதீசன் அறிக்கையே தப்புன்னு சொல்றவருக்கு நீங்க ஆதரவாக நிக்கிறீங்க, அது இந்த இரட்டை நிலைப்பாட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க? நீங்க கருத்துக்கு அது அவர் கருத்துன்னு நீங்க எந்த இடத்துல நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாதுன்னா நீங்க அந்த கருத்தை சொல்லுகிற ஆளை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்துடுறீங்க. அவருக்கு அவர் பேசுற கருத்து பேசட்டும் அப்படின்னு சொல்றதும் அவருக்கு ஆதரவாக நிக்கிறது எப்படி நீங்க ஒத்துக்கீங்க? அவரை நீங்க மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நான் செய்வேன்னு சொல்றது வந்து ஹிப்போக்ரசியா இருக்கு, பயங்கர வந்து இரட்டை நிலைப்பாட்டு அப்படின்ற இடமாக அது இருக்கு. ஓகே, இப்ப நான் திரும்ப நேற்று நடந்த சுவாரஸ்யமான சர்ச்சையான விஷயத்துக்கு வந்துடுறேன். சீமான் அவர்கள் ரூட்ஸ் தமிழ் சேனலை சேர்ந்த கரிகாலனை வந்து வாடா போடா அப்படின்னு பேசுனது, எப்பவுமே உரிமையில வா போ நீ வா போட்டு பேசுவாரு. நேற்று அதை தாண்டி வாடா போடா டே கரிகாலா உன்னை நான் கூப்பிட்டனா இனிமே என் பிரஸ் மீட்டுக்கு வராதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுகிற வகையில அவரை பேசி அனுப்பிச்சிருக்காப்ல.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னாக்கா, அவருடைய கேள்விகள் ஏதாவது தவறு இருந்துச்சுனாக்கா அவர் சுட்டி காட்டலாம், இந்த கேள்வி தவறு, நான் இப்படி பண்ணிருக்கேன், நீங்க மாத்தி கேட்கறீங்க, இது மக்கள்கிட்ட தவறா பேசுறோம் அப்படின்னு சொல்றது வேறு. அல்லது அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கலாம், பதிலளிக்க விருப்பம் இல்லைனாக்கா நான் அதை தம்பி நான் பதிலளிக்கல இந்த கேள்வி நான் பாஸ் பண்றேன் அடுத்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லிருக்கலாம். அதை தாண்டி என்னை நோக்கி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாலே நான் அவரை மிரட்டுவேன் அப்படிங்கிற இந்த பாணியை நம்ம எப்படி பாக்குறது? அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது பரபரப்பானதாக நான் பார்க்கல, அது ரொம்ப கேவலமானது அப்படின்னு நான் பாக்குறேன். நேற்று கரிகாலன் வந்து இப்படி பதில் சொல்லியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கரிகாலனை திட்டினது, அவரை வந்து அவர் பயன்படுத்திய சொற்கள் அதெல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து அவன் அப்படி கேட்டான் அதனால சொல்லிட்டாருன்னு இருக்கும். அதே டோன்ல கரிகாலன் இப்படி பதில் சொல்லியிருந்தாரு இருக்கும், சரிடா சீமான் உனக்கெல்லாம் அவ்வளவுதான்டா அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லியிருந்தாருனா இன்னைக்கு தம்பிகள் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எப்படி நீ அநாகரிகமா பேசலாம்னு கேட்பீங்கல்ல, அது எப்படி உரிமையில எங்க தலைவரை பேசலாம்னு நீங்க கேட்பீங்கல்ல. அவன் கண்ணியமா தான் இருந்தான் கரிகாலனை பொறுத்த வரைக்கும், மிக கண்ணியமாக இல்ல இப்படி சொல்றீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற கேள்விதான் கேட்டாப்ல. சீமானுக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பொது வெளியில வந்துட்டீங்க, உங்களை எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, எல்லா கட்சிக்காரர்களும் கேள்வி கேட்பாங்க, எல்லா பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கரிகாலனை திட்டியதை யார் கொண்டாடினார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்து மக்கள் கட்சி பயங்கரமா கொண்டாடி ஒரு ட்வீட் போடுது, நிறைய பிஜேபி மகிழ்ந்து, நிறைய வலதுசாரிகள் மகிழ்ந்து இவனுக்கெல்லாம் வேணும் அப்படின்றாங்க. அப்ப ஏன் அவருடைய கேள்வி ஒரு சிலருக்கு மட்டும் வலிக்குது, அவங்க எல்லாம் ஏன் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கிறாங்கன்றது மிக முக்கியமானது. கருத்துரிமை அப்படின்ற விஷயத்த பேசுறீங்க, ஆமா என்னைக்கு தான் திட்டான் அதுக்காக என்ன, ஆனால அவனை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பக்கத்துல போய் நிக்க முடியற சீமான் அவர்களால வந்து ஏன் தம்பி கரிகாலனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ கொடுக்கல. கரிகாலனுக்கு நிறைய பேர் பதில் சொல்ல பயந்துட்டுதான் இருக்காங்க, நிறைய வீரமாக பேசக்கூடியவர்கள், பயங்கரமா எதிர்த்து கேள்வி கேட்காத ஆளுக்கு முன்னாடி எல்லாம் போய் உட்காந்துட்டு ஏகப்பட்ட பதில் எல்லாம் சொல்றாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிற வாய்ப்பு உள்ளவர்கள்ட்ட போய் உட்கார்றதுக்கு பயம். கரிகாலனுடைய இன்னைக்கு தனியா சேனல் ஆரம்பிச்சதுக்கான காரணமும் அதுதான், பயந்து போனவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்து உட்கார முடியல, அதான் வந்து யதார்த்தமானது. கரிகாலன் வந்து நியாயம் இல்லாத அல்லது மோசமான கேள்விகளை ஒருமையில கேள்விகள் வைக்கிற ஆள் கிடையாது. உங்களை கூப்பிட்டு வந்து அந்த பியர் பிரஷரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான கேள்விகள் கேட்கிறாப்ல, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய சேர் ஆட்டி பாக்குற அளவுக்கு கடுமையான கேள்விகள் மிச்ச பத்திரிகையாளர்கள் செய்யாது. முதல்ல போன பத்திரிகையாளர்கள் மேலே எனக்கு கடும் வருத்தம், ஒரு பத்திரிகையாளனை அப்படி பேசினா நம்ம வந்து அதை எப்படி அனுமதிக்கிறது, அப்படி பேச அது எப்படி எப்படி பேசுவீங்க நீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி எல்லா பத்திரிகையாளர்களும் கரிகாலனோடு நின்றுக்கணும். அந்த மாதிரியான பழக்கமே இங்க இல்லாம இருக்கு. ஒவ்வொரு இடம் கரிகாலன் சண்டை போடும்போது கரிகாலன் மட்டும் தனியா சண்டை போடுற மாதிரி இருக்கு, அது ஏன் அது மாதிரி அப்படி விடுறாங்கன்றது தெரியல. அந்த கேள்விகளோட துணை கேள்வியில கேக்குறதுக்கு என்ன பிரச்சனை, கரிகாலன் கிட்ட கேள்வி என்ன, உங்க மச்சானுக்கு சீட்டு கொடுத்தீல்ல அப்படின்னு கேக்குறாப்ல, அவ்வளவுதான். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அவர் ஏற்கனவே திமுக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, நான் வந்து சீட்டு கொடுத்தேன், இது வந்து சரியான வாதம் இல்லைல்ல. விருதுநகர் மாவட்டத்துல அவர் நின்னாரு, அவருடைய மச்சான் விருதுநகர் மாவட்டத்தில் தம்பி இல்லையா, எனக்கு தெரிஞ்ச தம்பியிலே நிறைய பேர் இருக்காங்க, கட்சிக்காக பணம் செலவழித்து மேடை போட்டு தன் வாழ்க்கையை இழந்து அப்படி இருக்கிற தம்பிகள்லாம் இருக்காங்க. இதே தான் வந்து பிற கட்சிகளில் நடக்கும்போது இருக்கிறதாக பார்க்க முடியும். போஸ்ட் ஓட்டுன ஆள் இருப்பான், அவன் வந்து வேலை செஞ்சவனா இருப்பான் அப்படின்றது. நீங்கள் வந்து மாற்றம்னு சொல்கிறீங்க, நீங்கள் சில கொள்கைகளை முன்வைக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு வந்து கட்சி சார்ந்தவர்கள் வரக்கூடாது. என் மகனான்னா உங்களுக்கு மகன் இப்போ தான் எல்கேஜி படிக்கிறாவில், என் மகனா அவன் மச்சான் தானன்ற இடத்துக்கு நகர்றாரு, இப்பதான் தம்பி எல்கேஜி படிக்கிறாப்ல, தம்பி பெருசா வரட்டும், 19 வயசுல 20 வயசுல என்னவாகிறாருன்ற நாங்க பாத்துக்கிறோம், அன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு பாத்துக்கிறோம். இரண்டாம் கட்ட தலைவர்களாக சீமான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற தலைவர்கள் யார், பெரிய முகங்கள் யார், ராஜீவ்காந்தியும் கல்யாணம் போயிட்டாங்க, அதுக்கு பிறகு யார் இருக்கா, ஏன் புதிய முகங்கள் பெரிய முகங்களாக ஆக்கப்படாமல் அங்கு பத்திரப்படுத்தப்படுகிறார்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களாக அங்கு ஏன் புதிய புதிய முகங்கள் உருவாகவே இல்லை, பெருசா யாராவது இருக்கணும்ல, டக்கு நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில ரெண்டு பேரும் சொல்லுங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லலாம், ஒன்னு வந்து எடுமோனம் கார்த்தியை சொல்லலாம், இன்னொன்னு சாட்டை துறை என்று சொல்லலாம், வேற யாரையா சொல்லுங்க,
வேற யாரும் எனக்கும் நினைவு இல்ல. காளியமாலக்கா இருந்தாங்க, அவங்களும் ஏதோ கட்சிக்குள்ள ஒரு சிறு உரசல்களோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. அவங்க வந்து வர்றாங்க போறாங்க, ஆனா ஏன் முகங்களாக மாற்றப்படாமல் பத்திரப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கேள்வி இருக்குல்ல, இப்படியான கேள்விகள் இருக்கு. அப்படியே ஒரு ஒரு கட்சி மீது நம்ம விமர்சனம் வைக்கலாம். திமுக மீதான குடும்பத்தில் வழியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஓபிஎஸ் பையன் வந்தது கேள்வி. இன்னமும் சொல்ல போனா அவங்க இந்த இந்த கேள்வியெல்லாம் கேட்டா அவர் என்ன இன்னும் டென்ஷன் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் வந்து சிஎம்ஆ வந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு புரியல, அப்ப ராமதாஸ் பையன் அல்லவா அன்புமணி ராமதாஸ்? அது அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, அது அப்படியேனா அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லலாம். இல்லை அவர் வந்து டாக்டருங்கிறனால நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவார்களா, இல்லை தமிழர்கள் அப்படின்னு வரையறைக்கு உட்பட்டு அவங்க வர்றதுனால மட்டுமே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லுவார்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் மக்கள் மன்றத்தில் ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மக்கள் வந்து ஏற்கிறார்களா ஏற்கலையான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க, அது வேண்டாம், குடும்பத்திலிருந்து ஒருவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நானும் அதை வந்து சரின்னே நினைக்கிறேன். அப்படி சரினா நீங்க அதை செய்யக்கூடாதுல்ல, ஆதரிக்க கூடாதுல்ல. உட்கட்சி ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அதை வந்து ஏன் ஆதரிக்கிறீங்க? நீங்க நீங்க ஒரு முன்னுதாரணம்ல, மச்சான்கள் மட்டும்தான் பிரச்சனை, மகன்கள் மட்டும்தான் பிரச்சனைனா என்ன எனக்கு புரியல. மகன்னா பிரச்சனை, மச்சான்கள் பிரச்சனைனா உங்களுக்கு தான் மகன் இல்லையே. உங்களுக்கு மகன் இருக்கும்போது தானே நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியும். உங்க மகன் இப்பதானே பிறந்திருக்கிறாரு, அவருடைய வயது வரும்போது நீ என்ன நடந்திருக்கீங்கன்றதுதான் சொல்ல முடியும். அது வரை உங்களுக்கு மகன் கிடையாது. உங்க அண்ணன் வராரா, உங்க தம்பி வராரா, உங்க சித்தப்பா பெரியப்பா வராங்களா, உங்க மச்சான் வராறான்றதான கேள்வி. உங்க பின்புலம் வந்து எங்களை போல, எங்களை விட வந்து எங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணன் போல தம்பி போல உங்க குடும்பம் சாதாரண குடும்பம். எங்க வீடுகள் எல்லாம் ஒரு கூலி வேலை பார்த்து அப்படியே முன்னேறி வந்து இப்ப முதல் தலைமை பட்டதாரியாக இருக்கிற எங்க குடும்பத்தை மாதிரி ஒரு குடும்பம் நீங்க இல்லையா? அப்ப உங்களுடைய மனைவி குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம், ஏற்கனவே அரசியல் பின்புலமுள்ள வந்த குடும்பம், அதுல இருந்து ஒரு ஆளை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, அது எப்படி சரியா இருக்கும்? என் தம்பி இடுமோடம் கார்த்தியை போல அங்க வந்து கொள்கைக்காக போர்க்கொடி தூக்குகிற தம்பிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதே கேள்வியை திரும்ப வச்சா ஏன் கோவப்படணும்? கரிகாலன் மேல என்ன பாய வேண்டியது இருக்கு? கரிகாலன் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளன் கேள்வி கேட்கிறான், அதுக்கு பொறுமையா பதில் சொல்லலாம்ல. இன்னொன்னு அவர் யூஸ் பண்ண டேர்ம் ரொம்ப மோசமானது. அது வந்து ஒரு ஒரு அது அந்த மாதிரி இருக்கிறதே அவமானம், அசிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது அவங்களுடைய தவறு கிடையாதுல்ல. ஒருத்தர் வந்து மனப்பிரல்வால் பாதிக்கப்படுகிறார் என்றால் அது வந்து கெட்ட வார்த்தையான டேர்ம் கிடையாது. நீ ஒரு இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லேட்டா தான் கத்துக்கிட்டோம். நம்மளும் அதெல்லாம் பயன்படுத்தியிருப்போம். அதெல்லாம் வந்து அறிவு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை தவறானதுன்னு நினைக்கிறோம். மனப்பிரல்வுங்கிறது வந்து அசிங்கமானதுன்ற இடத்துக்கு நகர்த்தணும். போடா இவனே அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு அது கெட்ட வார்த்தையா மாத்திரம்ல, அதுல ஒரு மைல்டு சிக்கல்கள்ல இருக்கக்கூடியவர்கள், மரண மனப்பிரழ்வு சிக்கலில் இருப்பவர்கள் இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் காயமாகும். வீட்டில் இருக்கிறவங்க ஒரு குழந்தை இருக்கும், ஆர்டிச குழந்தையா இருக்கும், ஆர்டிசம்ங்கிறதே பத்தியே தெரிஞ்சுக்கலாமே லூசரா அப்படின்னு ஒரு வீட்டுல வந்து இன்னொரு குழந்தை சொல்லிடும். அப்படி சொன்னா அந்த அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற மனவழி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப மோசமானதும் கூட. அது போல நீங்க வந்து அந்த வார்த்தையை நீங்க வந்து தொடர்ந்து அந்த வார்த்தையாக பயன்படுத்துறது, கேட்டால் நான் என் ஊர்ல இருந்த பழக்க வழக்கம்னு சொல்றது வந்து அது காலப்பொருத்தம் கிடையாது. நீங்க வந்து அதை சென்சிடைஸ் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, அதை நீங்க பண்ணித்தான் ஆகணும். அவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு அவ்வளவுதானே. நீங்க சவுக்கு சங்கர் திட்டாரு அசிங்கசிங்கமா மோசமா திட்டிருக்காரு, ஆனா அவருக்கு நீங்க வந்து ஆதரவளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கருத்து சுதந்திரத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அந்த இரட்டை நிலைப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு, நிறைய இரட்டை நிலைப்பாடாக இதுல இருக்கு. ஆமா, அதுல குறிப்பா இன்னொரு விஷயம்னாக்கா, இந்த வாரிசு அரசியல் பேசும் பொழுது அவரு மச்சான் தானே, அவரு அவர் என்னுடைய பையன் இல்லைல்ல, வாரிசுனாக்கா என்னுடைய பையனா இருந்தா தானே அவன் வாரிசா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நான் அந்த வார்த்தையை தெரிஞ்சதான் பயன்படுத்துறேன். தற்குறித்தனமான ஒரு வாதம் அது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த வாரிசு அரசியல் அப்படின்னாக்கா என்னங்கிறது உங்களுக்கு தெரியல, அந்த டேர்மு தெரியாம நீங்க அரசியலுக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு பின்னால பயணிக்கிற மக்களுக்கு வந்து அப்படி என்ன அரசியல புகழ்ந்து தெரியாம இருக்காருன்னு நான் நினைக்கல. அவர் தெரியும், அதை இப்படி கவுண்டர் பண்றாரு. அந்த கேள்வி பயம் கொடுத்துருச்சுல, அவன் கேக்குற கேள்வி அவர் பதட்டம் ஆயிட்டாருல, இல்லைன்னா பதில் சொல்லிருப்பாருல. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இன்னொரு விஷயம் என்னக்கா, அவரு அவரு சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வாரிசு அரசியல் ஒரு டேர்ம் சொல்றாருல, அவருக்கு பிறந்தாதான் அது வாரிசு அரசியல் சொல்றாருல, அந்த டேர்ம்குள்ளே நம்ம டிராவல் பண்ணோம்னா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவங்க கட்சியில வந்து முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர், அவரும் வந்து கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்காரு. அவருடைய குழந்தை ஒரு அவன் பொண்ணு, அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க? அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தாங்க உடனடியாக, அவர் இறந்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. இது வாரிசு அடிப்படையில் வராதா? எப்படி கொடுத்தீங்க நீங்க?
இன்னொரு கேள்வி இருக்கு, நாம் தமிழர்காரர்களுக்கு தெரியும், வெளியில இருக்கவர்களுக்கு புரியுதோ புரியல, நாம் தமிழர்காரர்களுக்கு புரியும். 50% பெண்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் கட்சிக்காரங்களா, அல்லது அந்த பெண்களுடைய கணவர்கள் அப்பா அவங்க எல்லாம் வந்து கட்சிக்காரங்களா? வெளியில பொதுவில ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது ஒரு விஷயம் தான். ஆனா இந்த கேள்வியோட உண்மைத்தன்மை நிறைய பேருக்கு தெரியும். ஒருத்தவங்க வந்து அங்க கேண்டிடேட்டா இருந்திருந்தாங்க, அவங்களுடைய கணவர் தான் வந்து ஆக்டிவா இருந்தாரு. அப்புறம் வந்து அந்த ஆனா அந்த 50% பெண்களுக்கான சீட்டுன்ற அடிப்படையில அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மாற்றம்னு சொல்லக்கூடியது வருபவர்கள் இருக்கிற சிக்கலாக அது இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க அதை செய்யவே மாட்டேங்கிறீங்க. மிச்சவங்கிட்டலாம் அந்த அந்த சிக்கல்கள் இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல் எதுவெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் சிக்கல் நீங்க சொல்றீங்களோ அதை சரி செய்த ஆட்களாக நீங்க இருக்கணும்னு நாங்க எதிர்பார்ப்போம்ல. நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. உங்களிடம் ஆட்சி அதிகாரம் வரும்போது நீங்க இதை விட மோசமாக செஞ்சிருக்கணும்ன்ற பயம் இருக்குல்ல, கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறீங்க? இப்ப அதுல கரிகால் நிரப்புறது முக்கியமா இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. அது அந்த திருச்சியில உள்ள ஈழ அகதிகள் முகாம்ல அதுதான் வந்து போதைப் பொருளுடைய ஹப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் இவர்கள் ஆதரித்து சவுக்கு சங்கர் ஆதரித்து கொண்டிருக்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல அவர் உட்காந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, அதுக்கு அதான் வந்து முக்கியமான கேள்வி எழுப்புறாப்புல. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, புலிகள் இகலம்னு சொல்லி பேசுறீங்க, அப்ப அவங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறாரு, அவருக்கு நீங்க என்ன பதில் பதில் தான் கேட்கிறாப்புல. அவர் சொன்னது தவறு தம்பி, அப்படி நடக்கல, அவர் தெரியாம பேசிட்டாருன்னு ஒரு வாரத்துல முடிச்சிருந்தாங்க. அதான் நாம எதிர்பார்க்கிறோம். சவுக்கு சங்கருக்கு மேல வந்து அப்படி ஒரு ஒரு பேரன்பு அவருக்கு எதனால இருக்குன்னு தெரியல. அப்ப எல்லாருக்குமே கருத்து இருக்குல்ல. அப்ப தம்பி வந்து கேள்வி கேட்கறான், அவன் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கருத்து இருக்கு. அவரை போலவே ஆமா, அது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது வந்து தம்பியோட கருத்து அப்படின்ட்டு போக வேண்டியதுதானே. அப்பனா யாரையுமே விமர்சனம் பண்ணிக்க முடியாது. நீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து, அது உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து, அது ஹெச் ராஜாவோட கருத்து அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதையுமே நீங்க விமர்சனம் பண்ண முடியாது தம்பி. அது அவர் கருத்து தம்பி. நீங்க ஆதரவளிச்சிட்டீங்கன்னா அவர் சர்வ புனிதர் ஆயிடுவாரா? எதுவுமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? உங்களுடைய அடிப்படை அடிநாதமாக இருக்கிற தமிழ் தேசியம், ஈழ உணர்வு, அதுக்கே சிக்கல் வந்தாலும் கூட அதுல அது அவருடைய கருத்து கருத்துரிமைன்ட்டே போயிருவீங்களா? நாங்க அவரை கருத்துரிமைனா அவர் கழுத்து நினைச்சு கருத்து பேச விடாம சொல்ல சொல்லல, அவர் பேசின கருத்து சரியா தப்பான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? கருத்துரிமைக்கும் அந்த கருத்து சரியா தப்பான்ற விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? இவங்க தொடர்ந்து இந்த இந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆறாரு. அவர் வந்து நீ நீ ஆதரிச்ச தப்புப்பா அப்படின்னு நிறுவக்கூடாது. என்னைய தப்புன்னு அண்ணனை தப்புன்னு எப்படி பண்ணி சொல்லுவேன்ற இடத்துலயே அவர் இருக்காரு. அண்ணனா இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. இந்த கேள்வி எல்லாம் வந்து நான் ரொம்ப எல்லாம் ஒண்ணும் கேட்கலீங்க. நீங்க ஒரு தொகுதி சொல்றீங்கல்ல, மறுபடியும் அவர் வந்து அந்த சேப்பாக்கு வந்துருவீங்க, நீ தொகுதியில நிக்க கூடும்னுங்க. அப்படி நிக்கிறாருன்னா அந்த தொகுதியில எவ்வளவோ நாம் தமிழர் தம்பி வேலை செஞ்சிருமான்ல, அவன் எதுக்காக வேலை செய்யணும்? வெளியில இருந்து ஒருத்தர் கூட்டு வந்தீங்கன்னா நீங்க அவனை விட நீங்க வந்து உணர்வின் முக்கியவனாக, இந்த மண்ணுக்காக உழைக்கக்கூடியவனாக இருக்கான்னு ப்ரூவ் பண்ணும்ல. என்னை எல்லாம் விட்டுருங்க, நம்மள எல்லாம் விட்டுருங்க, இந்த எல்லா கருத்தையும் விட்டுருங்க. அவன் ஒருத்தன் இந்த கொடிகளை தாங்கி இதெல்லாம் பேசுறான். அவனை விட உணர்வு மிக்க ஒருத்தனாக இந்த மண்ணுக்கு அவர்கள் விரும்புகிற சித்தாந்தத்தின் வழியிலையாவது வரணும்ல. நீ ஸ்டெர்லைட்ல இருக்கிற மக்களுக்காக பேசுற, ஸ்டெர்லைட்டை கொன்னது வந்து தெரியாம சுட்டாங்கன்னு சொல்ற ஒரு ஆளுக்காக, அருணாச்சலேஸ்வரன் அறிக்கை தவறானதுன்னு சொல்ற ஒரு ஆளுக்காக நம்ம வந்து அந்த போலீஸ்காரர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும்னு சொல்றோம். அப்படியெல்லாம் இல்லைனாலும் அவன் அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்காக நீ போய் அவன் எப்படி போஸ்ட் விட்டுவான், அவன் எப்படி ஓட்டு கேட்பான், கோமாளியா அவன்? அப்ப நீங்க நினைத்து நீங்க நினைக்கிற முடிவுகளுக்கெல்லாம் இந்த சின்ன பயலை வந்து நீங்க நகர்த்தீங்கன்னா அவனுடைய உழைப்பும் அவனுடைய உணர்வும் இவ்வளவு கொச்சைப்படுத்தப்படுகிறது. நீங்க வந்து போதையோட ஹப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதாவது அங்கு சில தவறுகள் நடக்கலாம், அதை ஒட்டுமொத்த ஆட்களுக்கு மனதாக பேசுங்க. முதல்ல அடிப்படையில நீங்க ஒரு சிறைவாசிக்கு உண்மையான உணவு கிடைக்குதா, நல்ல தூக்கம் கிடைக்குதா, சுத்தமாக இருக்கா? இப்ப இந்த இங்க இருந்து விடுதலையான 7 தமிழர்கள் உள்ள போகும்போதுமே அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை, நம்ம குரல் வச்சோம் வச்சோம்ல, நீங்க எல்லாம் வச்சீங்கல்ல, சொன்னீங்கல்ல, பேசுனீங்கல்ல. அப்ப நீங்க பேசுறதுக்கே நீங்க முரணாவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
இல்ல அதான் அங்க அங்க எனக்கு என்ன சிக்கலா இருக்குனாக்கா, அங்க வந்து இந்த இந்த ஏழு தமிழர் விடுதலை இவங்க எல்லாம் விடுதலை பண்ணி அந்த முகாம்ல கொண்டு போய் வைக்கும் பொழுது அங்க சரியான வசதிகள் இல்ல, அவங்கள வந்து பராமரிக்கிறதுக்கு ஃப்ரீடமா மூச்சு விட முடியல, படுத்து உறங்குவதற்கு அவங்க தங்குவதற்கு ஏற்ற இடமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய தமிழக அரசு வந்து இவ்வாறு செயல்படுகிறது ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பயங்கர பிரபகண்டாவா இந்த நாம் தமிழர் கட்சி நீங்க பேசினாங்க. ஆனா சவுக்கு சங்கர் முந்த நாள் உட்கார்ந்துட்டு யூடியூப் சேனல்ல அங்க வந்து ரொம்ப சபஸ்டிகேட்டடா உள்ள இருக்காங்க, பெரிய பெரிய இன்ச்சில மானிட்டர் வச்சு அவங்க எல்இடி டிவி வச்சிருக்காங்க, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, இப்படி எல்லா சகல வசதிகளோடும் அதுல முகாம்ல இருக்காங்க. அது என்ன முகாமா இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. இப்ப எனக்கு இங்க டவுட் ஆகுது, அப்ப சவுக்கு சங்கர் பேசுறது உண்மையா? நீங்க சவுக்கு சங்கரை ஆதரிக்கிறீங்க, அப்ப சவுக்கு சங்கர் பேசுறது உண்மையா? அப்ப நீங்க இல்லன்னு சொல்றீங்க, இல்லன்னு சொன்னாக்க சவுக்கு சங்கர் பேசுறது பொய்னு சொல்லணும். அப்ப உங்க நிலைப்பாடுதான் என்ன? யாரும் நீங்க ஏமாத்த பாக்குறீங்க? மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா? கட்சியில பின்தொடர் உங்க தம்பிகளை ஏமாத்த பாக்குறீங்களா? அப்ப உங்க கட்சியில பின்தொடர் தம்பிகள் எல்லாம் முட்டாள வச்சு பேசிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ள எழுது. அந்த கட்சிக்கு ஈழத்தில இருந்து எனக்கு தெரிய வந்து சில நாடுகள்ல இருந்து நிறைய முக்கிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். அவங்க வந்து உண்டியல் வச்சு இந்த ஹோட்டல்கள் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த ஆசிரமங்களுக்கு உண்டியல் வைப்பாங்க, அது மாதிரி டைப்ல எல்லாம் பண்ணி பணம் அனுப்பியதாக தகவல் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்காக வந்த சிறைவாசிகளுக்காக கூட நீங்க வந்து முழுமையாக நிக்கலன்னா அவரால் என்ன அர்த்தம் இருக்கு? நியாயமில்லாது, அது ரொம்ப அநியாயமானது. உங்களுக்காக நீங்க நீங்க நிக்கிற கொள்கையில அது சார்ந்த ஆட்களுக்காக நீங்க வந்து முழுமையாக நிக்கிறது தான் சரியானது. அப்படி என்ன அல்மைட்டி எனக்கு தெரியல, அப்படி என்ன சவுக்கு சங்கர் அல்மைட்டியாக இருக்கிறார்? தப்புப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க நீங்க வந்து தம்பி நான் உனக்கு ஆதரவா அளிக்கிறேன், இந்த மாதிரி தப்பா பேசாதயா அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? அண்ணே சொல்றேன், உங்களுடைய கருத்துங்கிறது வேற, இந்த மாதிரி தப்பு தப்பா வந்து பேசுறது சரியில்லைன்னு நீங்க தனிப்பயில சொல்லுங்க, அல்லது பொதுப்படையில வந்து அறிவிங்க, அதை மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லுங்க. எதையுமே சொல்ல மாட்டேன்னா நீங்க நிக்கிறதுலயே நீங்க ஒழுங்கா நிக்க. நான் சொன்ன நம்ம இந்த டோட்டல் பேட்டிலேயே நம்மளுடைய இது என்னவா இருக்குன்னா, அவரே அவரோடு முரண்பட்டுக்கிட்டு இருக்கிற இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பத்திரிகையாளனை நீ என்னோட இதுக்கு வராத அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆபாசமா இருக்கு. நான் இந்த வேலையை வந்து ஹெச்ராஜா பண்ணிட்டு அது வந்து சீமானும் பண்றது ரொம்ப மோசமாக இருக்கு. எனக்கு வராத உன்னை நான் கூட்டுறேன், நீங்க நீங்க எல்லாம் அரசியல் கட்சியை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் படுத்துருங்க, எவனுமே வரமாட்டோம். நீ சமூகத்துக்கு எதிராக ஏதோ ஒன்னு பேசிருப்ப, அல்லது சமூகத்துல வந்து நீ ஒரு கருத்து வைப்ப, உங்க கருத்துக்கு எதிராக கேள்வியே வரக்கூடாதுன்னா அதுல என்ன அர்த்தம்? நான் எங்களை வர வேணாம்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் அரசியலை விட்டு போயிருங்க. யாரும் உங்களை வந்து இந்த வாங்க வாங்கன்னு சொல்லி அப்போ பத்திரிகையாளர் வந்து கூப்பிட்டு உங்களை வந்து உட்கார வைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கேள்வியை எதிர்கொள்வதற்கு முடியவில்லை என்றால் அதுதான் சரியானது. கரிகாலா நீ வராதன்னு சொல்லக்கூடாது. கரிகாலா உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையா, நான் வேணா அரசியல் விட்டு போறேன்னு சொல்லலாம், நியாயம் தானே? நீங்க எப்படி நீங்க ஒருத்தர் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒருமையில பேசாம, உங்களை பத்தி தவறா பேசாம, மோசமான யுக்திகளை கையாளாம, அவன் நீங்க பண்ணதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறது என்ன தப்பு இருக்கு? அவனை இவன் பேச உரிமையில திட்டுறதுங்கிறது எப்படி? அது ரொம்ப 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 மோசம். அது தம்பிக்கு வந்து அது நடந்துடக்கூடாது. தம்பி ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறான், அதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. கோவப்படாம பதிலுக்கு பேசியிருந்தான்னா அது ரொம்ப தப்பா இருந்திருக்கும். ரொம்ப பொறுமையா ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால அரசியல்வாதிகள் வந்து தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கேள்விகளை. பயமாக இருக்கிறது என்றால் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய்விடுங்கள். அதை விட்டு நீ வராத, நீ கேள்வி கேட்காத, எனக்கு எதிராக நீ கேள்வி கேட்குற, உனக்கு வந்து பிறல் அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு பிறல்னு சொன்னானா ரொம்ப மோசமாக இருக்கும். அது அது சரியான அணுகுமுறையே கிடையாது. ஒன்று கருத்து சுதந்திரத்தை தூக்கி பிடிங்க, இல்லைன்னா நான் சர்வாதிகாரி தான், செலக்டிவ் சர்வாதிகாரி, செலக்டிவ் கருத்து சுதந்திரத்துக்காரர்னு சொல்லிடுங்க. ஸோ பாஜகக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா மட்டும் கருத்துரிமை என்று வருகிற நான் சீமான் அவர்கள் அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பும் பொழுது மட்டும் அப்படி கேள்வி எழுப்பாத அப்படின்னு சொல்லி விரட்டுகிற ஒரு பாணியை தான் நேற்று என்னால் உணர முடிஞ்சிச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய தவறை திருத்துக் கொள்கிறாரா அல்லது மேலும் எக்ஸ்போஸ் ஆகிறாரா அப்படிங்கிற பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்தது நன்றி ஐயன். நன்றி, நன்றி மேடம்.